வந்து ஒரு ஜிமிக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நெக்லஸ் போஸ் பண்ணலாம், ஸ்டெட்டு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபால் செயின் எடுத்திருக்கேன், ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன், இயரிங் எடுத்திருக்கேன், ஸ்லேஸ் எடுத்திருக்கேன், சில்க்ரெட் எடுத்திருக்கேன், ஃபேப்ரிக் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ரைட்டிங் பெட்டில் வந்து சில்க்ரெட் வந்து இந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் சுற்றிக்கோங்க. தாம அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கேயும் கம் வச்சுக்கோங்க, அப்பதான் வந்து தெரியாம இருக்கும். வந்து ஃபுல்லும் நம்ம த்ரெட்டு சுற்றிட்டோம் பாருங்க, சுற்றியாச்சு. டூத் பிக் வச்சு நல்லா அந்த மாதிரி பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி.
ஹேண்டில் சுற்றிட்டு இந்த கம் வச்சு ஒட்டிக்கோங்க. லாரியெல்லாம் என்னது இது பேர் என்ன பேர் முடிப்போம். கம்பியே குடுடா. எந்த கம்பி? லாரியில் வந்து ரெடிமேடாவே உங்களுக்கு கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த லாரியில் வந்து எடுத்துட்டு இந்த சின்ன ரிங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு அஞ்சு எண்ணம் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபைவ் டைப் பண்ணிடணும். டைப் பண்ணியாச்சு. இதை சுத்திலும் கம் போட்டுக்கோங்க.
இது பீட்ஸ் ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து செயின். வந்து லைனா ஒவ்வொரு லைனா வந்து நம்ம வந்து பீட்ஸ் செயினோ ஓட்டியிருக்கோம். இந்த இதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர்ல த்ரெட் ஓட்டிட்டு இந்த மாதிரி பீட்ஸ் வச்சீங்கன்னா நல்லா கலர் கலரா நல்லா இருக்கும், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போட்டுக்கலாம். இப்போ பாருங்க இந்த இதை வந்து நம்ம ஆட்டியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.